இன்றைய ஆன்மீக தகவலில் காணும் பொங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே காணும் பொங்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஊரை ஒட்டி இருக்கக்கூடிய ஆற்றங்கரை அல்லது மணல் சம்பந்தப்பட்ட பரப்புகளில் அல்லது ஏதாவது ஒரு தண்ணீர் அதாவது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஊராரெல்லாம் ஒன்று கூடி இவர் வீட்டில் சமைத்த உணவை அவருக்கு கொடுத்து அவர் வீட்டில் சமைக்கிற உணவை இவருக்கு கொடுத்து ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு சிறு விருந்தாகவும் அல்லது ஒரு சிறு நிகழ்வாகவும் நம்ம பெரியவங்க வச்சுருக்கிறாங்க. இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது காணும் பொங்கலா அல்லது காதல் பொங்கலா அப்படிங்கிற விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வகையில் அதுவும் உண்மைதான். ஏன்னால் ஊராரெல்லாம் ஒன்று கூடி பக்கத்து ஊரில் இருக்கிறவங்களோ அல்லது பக்கத்து கிராமத்தில் உள்ளவர்களோ எல்லோருமே ஏதாவது ஒரு இடத்துல வந்து அறிமுகமாகி இவர் வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை சமைத்த உணவுகளை பரிமாறி அவர்கள் கொடுத்த உணவை இவங்க பரிமாறி ஒருவருக்கொருவர் கள்ளம் கபடமற்ற விருந்துகளில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக திருமண வயது வந்தும் திருமணமாகாத இளம் காளை கன்னியர்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்பு இந்த காணும் பொங்கல் என்று நிச்சயமாக அமையுது. காணும் பொங்கலுடைய இன்னொரு சிறப்பு பருவ வயதில் உருவம் அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தத்துவ பழமொழி. ஆனால் இந்த காணும் பொங்கல் என்று காணக்கூடிய ஒவ்வொரு காளையரும் அதாவது ஆண்மகனும் ஒவ்வொரு பெண்மகளும் கண்டிப்பாக அழகாக அப்படிங்கிறத விட கவர்ச்சியாக அதே சமயத்தில் அடுத்தவருக்கு பிடிக்கக்கூடிய ஒரு பொறுப்பான அம்சத்தில் இருப்பார்கள் என்பது சாஸ்திர ஆன்மீக விதியாக இருந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக திருமண வயதில் வந்தவர்களுக்கு அப்படிங்கிறத விட திருமண வயதை கடந்தவர்கள் கூட காணும் பொங்கலில் கள்ளம் கபடமற்ற அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கள்ளம் கபடமற்ற உபசரிப்பை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கும் திருமண வாழ்க்கை அமையுது அப்படிங்கிறத விட மறுமணமில்லாத திருமண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இன்றைய நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒரு முறை தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.